அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் பில்பின் த ட்ரூத், உண்மை பேசலாம் வாருங்கள். நண்பர்களே, மீனவ மக்களுக்கு உதவுவதற்கு அரசாங்கமும் கிடையாது, எந்த அதிகாரிகளும் கிடையாது. இது ஒரு வேதனையுடன், மிகவும் கோபத்துடன் இடுகின்ற ஒரு பதிவு. இப்போது 1:30 இருக்கிறது, இரவு நேரம். தேங்காய்பட்டினம் பகுதியில் உள்ள பரக்காணி என்ற இடத்தில் மீனவ மக்களுடைய விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே எப்படியோ தீ எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 படகுகள் சொத்தமாக எரிந்து விட்டது. யாரோ ஒரு நபர் என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இப்படி தீ எரிகிறது, ஏதாவது பண்ண முடியுமா என்று என்னிடம் கேட்டபோது, நான் 100 என்ற எண்ணிற்கு இந்த விஷயத்தை சொன்னேன். தீயணைப்பு நிலையம் கொல்லங்கோட்டில் இருக்கிறது என்று கூட சொன்னேன். அவர்கள் கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கொல்லங்கோடு காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, இது எங்கள் லிமிட் இல்லை, இது நித்திரவளம் லிமிட்டு, இது புதுக்கடல் லிமிட்டு, இப்படி சொல்கிறாங்களே தவிர ஃபயர் சர்வீஸுக்கு அவங்க யாருமே ஃபோன் பண்ணலை. 101 சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த நம்பர் அவுட் ஆஃப் சர்வீஸ். அதுக்கப்புறம் ஃபயர்மேன் ஒருத்தருடைய ஃபோன் நம்பர், ஒரு பாம்பு இரவிப்பு தொந்தரில் வந்தப்போ ஃபோன் பண்ணி அவங்க அந்த ஆள்கிட்ட பேசினப்போ, நாங்கள் வீட்டில் பாம்பு இருந்தால் தான் வருவோம் அப்படி அலட்சியமாக பேசின ஒரு நபர், அவருக்கு ஃபோன் அடித்தா அவரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிங்காவது அவர் எடுக்கலை. யாருமே மீனவனை காப்பாற்ற வரவில்லை. சக மீனவ மக்கள், பக்கத்தில் இருந்த போட்டை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாமோ தண்ணி ஊற்றி சிறிது சிறிதாக வேறு போட்டுகளை காப்பாற்றியிருக்கார். 3 போட்டுகள் சுத்தமாக எரிந்து சாம்பலாகியிருக்கிறது. பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மீனவ மக்களை இனி யார்தான் பாதுகாப்பார்கள்? அரசியல் கட்சிகளா, அதிகாரிகளா, யார்தான் மீனவனை பாதுகாப்பான்? மீனவனே, நீ எப்போது விழித்துக் கொள்வாய்? அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைக்குமா? கை காட்டி கொண்டு வேலை செய்யாமல் அங்கே இங்கே என்று அலைக்கழிக்கின்ற இவர்களுக்கு என்ன தண்டனை? இதற்கு நீதி கிடைக்குமா?